ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன மாதம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதில் அடுத்த மாதம் லான்ச் ஆக போகிற மொபைல்ஸ் என்னென்ன, புதுசாக என்னென்ன மொபைல்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகிற மொபைல்ஸை நிறைய சேனல்லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, நாமளும் அதே வீடியோவை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய நண்பர்கள் கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வேணாம் அப்படின்னு சொன்ன நண்பர்கள் அதிகபட்சமாக இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா வேணாம்னு சொல்லியிருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் யாருமே வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரில. அதனால இந்த வீடியோவில் வரப்போகிற செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன மொபைல் லான்ச் இருக்குது அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். ஏன்னா எக்கச்சக்கமான மொபைல் லான்ச் இருக்குது. யாராவது ஒரு நல்ல மொபைலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிறைய பிராண்ட்ஸ்லேருந்து நிறைய மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. நோக்கியா தரப்புலேருந்து கூட மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான மொபைல்ஸ் ஏதாவது இதில் இருந்ததா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது விவோட மொபைல். விவோ Z1 ப்ரோ லான்ச் ஆகி விவோக்கு ஒரு சக்ஸஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல சேலை கூட கொடுத்துருந்தது. விவோ Z1 ப்ரோவோட சக்ஸஸராக விவோ Z5 சைனாலலாம் லான்ச் பண்ணிட்டாங்க. அது வர வாரத்தில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதில் ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. 4000 mAh பேட்டரியோட Snapdragon 612 ப்ராசரோட உங்களுக்கு அண்டர் ஸ்கின் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அது மட்டும் இல்லாமல் அந்த 48 MP கேமராவோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைலை பற்றின முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, லிங்க் இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு அந்த மொபைலோட முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மொபைலை ரீபிராண்ட் பண்ணி இந்தியால விவோ Z1X அப்படின்ற பேர்ல வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. கண்டிப்பா விவோ Z5 அல்லது Z1X அப்படின்ற ரெண்டுல ஏதாவது ஒரு மொபைலாவது இந்தியாக்கு வர செப்டம்பர்ல ஆரம்பத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போற மொபைல் நோக்கியா. நோக்கியா மொபைல் லான்ச் ஆகி ரொம்ப நாளாக ஆச்சு. அதுவும் இந்தியால நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆகிறதே இல்லை. அந்த நிலைமையில இருக்கும்போது நோக்கியாவோட ஹெட்டான HMD குளோபல் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5th September இந்தியால ஒரு லான்ச் இருக்கு. அந்த லான்ச்ல நோக்கியாவோட 6.2 அப்புறம் 7.2 இந்த ரெண்டு மொபைலும் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. 6.2 அப்படின்றது சைனால இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன மொபைலை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியும், 7.2 அப்படின்றது ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப்போட சர்க்கிள் ஷேப்ல கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்போட வரும் அப்படின்ற மாதிரியும் பார்க்க முடியுது. அதனால வர September 5 நோக்கியாவுக்கு ஒரு லான்ச் இருக்கு. இந்தியால இந்த மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்து காத்துறீங்க. அப்புறம் இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஒரு லான்ச் இருக்குது. இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் Hot 8, இன்ஃபினிக்ஸ் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைலோட சக்ஸஸை தொடர்ந்து இந்த Hot 8 மொபைலை லான்ச் பண்ணுறாங்க. இது செப்டம்பர் 1st weekல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபீச்சர்ஸோட விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்ஃபினிக்ஸ் பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்ஃபினிக்ஸ் மொபைல் யாராவது எடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட Hot 8 செப்டம்பரோட ஆரம்பத்தில் லான்ச் ஆகும். ஸோ அந்த மொபைலுக்காக காத்துறீங்க. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட சாம்சங் M30 அப்படின்ற மொபைலோட வெற்றியை தொடர்ந்து M30S அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை கொண்டு வர போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் வர செப்டம்பர்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுல சாம்சங் எக்ஸினோஸ் 9610 அப்படின்ற ப்ராசரோட ஒரு நல்ல மொபைலா பெரிய பேட்டரியோட லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே எம் சீரிஸ் அப்படின்னா ரொம்பவே நல்ல அக்ரெசிவான பிரைஸ் ரேஞ்சில சாம்சங் கொண்டு வருவாங்க. அதனால இந்த டைமும் சாம்சங் ஒரு நல்ல பிரைசிங்ல ஒரு நல்ல மொபைலை எடுத்து வருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். சாம்சங் மொபைல் எடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலை எதிர்பாருங்க. அப்புறம் ஹானர் தரப்புலேருந்து ஹானர் 9X போன மாசமே இந்த மாசம் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்த மொபைல் ஒரு சில காரணங்களால லான்ச் தள்ளி போயிருக்கு. கண்டிப்பா அடுத்த மாசம் ஹானரோட 9X 9X Pro இந்த மொபைலோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் ரெட்மி அவங்களோட ரெட்மி Note 8 லான்ச் பண்ண போறாங்க. அதை வர 29 சைனால லான்ச் பண்றாங்க. அதை பத்தின டீடைல் தெரியணும் அப்படின்னாலும் இங்க லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதுல நான் ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பேன் ரெட்மி Note 8 பத்தி. ரெட்மி Note 8 அப்புறம் Note 8 Pro ரெண்டு மொபைலுமே லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அது இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கன்ஃபார்ம் கிடையாது. எப்பவுமே ரொம்ப சீக்கிரமா ரெட்மி அவங்களோட நோட் சீரீஸ்லாம் இந்தியா கெட்டு வருவாங்க. அதனால இந்த மாசம் ரெட்மியோட நோட் சீரீஸ் இந்தியாவுக்கு வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆனா இது கன்ஃபார்ம் கிடையாது, ரூமர் தான். வந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒன் ப்ளஸ் அவங்களோட 7 அப்புறம் 7 Pro ரெண்டு மொபைலையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து 7T 7T Pro அப்படின்ற மாதிரி மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல லீக்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. 7T எப்படி அப்படின்றது தெரில, ஆனால் 7T Pro அப்படின்றது கண்டிப்பாக வரும் அப்படின்றதுக்கு நிறையவே லீக்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்பவே அப்கிரேடடாக Snapdragon 655+ ப்ராசரோட, அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள் ஷேப்பில் கேமரா டிசைனை மாற்றி எக்ஸ்ட்ரா கேமராஸோட இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால ஒன் ப்ளஸோட மேஜர் லான்ச் அடுத்த
மாசம் இருக்கும் அப்படின்றத மாற்றம் கிடையாது. அடுத்து வர்றது ஆப்பிள். ஆப்பிள் அவங்களோட 11 சீரிஸ் மொபைலை செப்டம்பர் 10 அல்லது 11 லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீடைல் இருக்கு. ஆனா 10-11 லான்ச் பண்றாங்களா இல்லையா தெரியாது. ஆனா செப்டம்பர்ல கண்டிப்பா ஆப்பிள் அவங்களோட 11 சீரிஸ் மொபைல்ஸ் லான்ச் கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா எப்பவுமே அவங்க ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் இந்த டைம்ல தான் அவங்களோட மேஜர் மொபைல் லான்ச் செஞ்சிருக்கு. அதனால கண்டிப்பா நிறைய லீக் சொல்றது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நடந்ததும் அந்த மாதிரி நடந்ததுனால கண்டிப்பா ஆப்பிளோட ஆப்பிள் 11 சீரிஸ் மொபைல் செப்டம்பர்ல லான்ச் ஆக அதிக சான்ஸ் இருக்கு. அது போக ஆசஸ் அவங்களோட ROG 2 போனை நிறைய கண்ட்ரீஸ் லான்ச் பண்றாங்க. அதுவும் இந்தியாக்கு வர மாசத்துல வரும். இது சூப்பரான கேமிங் மொபைலா ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசரோட இருக்க போகுது. அப்புறம் இது கன்ஃபார்ம் கிடையாது. எம்ஐல இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 100 MB கேமராவோட மொபைல் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மீ மிக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால லீக் பார்க்க முடியுது. அதுவும் வர மாசத்துல மீ மிக்ஸ் 4 அப்படின்ற பெயர்ல வர மாசத்துல 100 MB கேமராவோட இந்த மொபைலும் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பார்க்க முடியுது. நம்ம பார்த்ததுல எல்லா மொபைலும் லான்ச் ஆகுதா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா நிறைய மொபைல்ஸ் இந்த மாசம் லான்ச் ஆகும் அப்படின்ற ரூமர் அடிப்படையில் தான் இருக்கு. ஆனா அதிகபட்ச மொபைல் கண்டிப்பா லான்ச் ஆகும் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்ல. சாம்சங் M30S எல்லாம் ரொம்ப நாளா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் லான்ச் ஆகல. ஒருவேளை இந்த மாசம் லான்ச் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நாளா இருக்கும். ரெட்மி நோட் 8 ப்ரோவை இப்ப சைனா லான்ச் பண்ண போறாங்க. அடுத்த மாசத்துக்குள்ள இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு எனக்கு. அதனால நிறைய மொபைல்ஸ் ரூமர்ஸா இருக்கு. நிறைய மொபைல்ஸ் கண்டிப்பா லான்ச் ஆகும் அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. நம்ம பார்த்ததுல அதிகபட்ச மொபைல் லான்ச் ஆகிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த வீடியோ. இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான மொபைல் ஏதாவது இருந்ததா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த சீரியஸா கண்டினியூ பண்ணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.